நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1971 வந்தது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிரபல யூடியூபர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அஃபீஷியல் வேறு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கருத்துக்களை வந்து கொஞ்சம் போல்டாக பேசக்கூடிய ஆள். அது மாதிரி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் ரீசெண்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தோட ஹையர் எண்டில் ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கரப்ஷன் இருக்குது, நீதித்துறை வந்து ஒரு கரப்டட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை, நீதித்துறை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறான கருத்தை வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி தர்றாரு. அதை வந்து பார்க்குறாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூ வந்து பெருசாகுது. பெருசான பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னா, சுயமூட்டமாக இந்த வழக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஒரு போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுங்க, உங்களோட பதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு வாரம் கால அவகாசம் கேட்குறாரு. கால அவகாசம் கேட்டுட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு மீண்டும் வந்தது. அப்போ போகிறப்போ கிட்டத்தட்ட வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு, இது மாதிரி என்னை சுற்றி நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போடுறாரு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க, நாங்கள் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, நான் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டாண்டில் அப்படியே இருந்ததுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து விட்டுருவாங்க. ஹச்ராஜ் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட்டாவது அதாவது அப்படின்ற மாதிரி சொன்னதில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டார், விட்டுட்டாங்க. இதுவும் வந்து விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவர் அவரோட ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக இருந்ததுனால அவருக்கு வந்து 6 மாதம் சிறை, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மனு வந்து தாக்கல் பண்ணுறாரு. அதையும் வந்து நிராகரிச்சிடுறாங்க. நிராகரித்துட்டு அவர் வந்து சிறை காமிச்சிடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றம் தான் போகணும். அது இதுக்கப்புறம் நடக்கும் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீதித்துறை மேலே வந்து தவறுதலான ஒரு கருத்தை பரப்பக்கூடாது, நீதித்துறை மீது ஒரு தேவையில்லாத ஒரு விவாதமோ அல்லது நீதிமன்றத்தின் மீது வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, நீதித்துறையை வந்து ஒரு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கண்டெம்ட், கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிவில் கண்டெம்ட் அப்படின்னா என்னன்னா, நீதிமன்றத்தில் போடுகின்ற ஒரு உத்தரவு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு அல்லது வந்து நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு அண்டர்டேக்கிங் ஒன்று தரீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சிவில் கண்டெம்ட் போடுவாங்க. போடுகின்ற உத்தரவை வந்து நீதிமன்றம் போடுகின்ற உத்தரவை, சபார்டினேட்ஸ் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, நீதிமன்றம் போடுகின்ற உத்தரவை வந்து யாரும் பின்பற்றலை அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுவாங்க. அது வந்து சிவிலில் வரும். கிரிமினல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 2B சொல்லியிருப்பாங்க சிவில் கண்டெம்ட்டை. கிரிமினல் கண்டெம்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2C சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் கண்டெம்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. அதாவது ஒரு நீதித்துறையை வந்து ஒரு டிஃபேம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. அது வந்து கிரிமினல் கண்டெம்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் எடுத்துகிட்டு போகுமன்றதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சட்டத்தின்படி 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2000 ரூபாய் ஃபைனு அல்லது 2 வந்து சேர்த்து வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் யாராவது ஒருத்தவங்க கன்விக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நீதிமன்றம் கொடுக்கலான்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து ஆதரவு சப்போர்ட் பண்ணி நிறைய பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.